அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காப்பா மதுமதுல்லா, தஞ்சாவூர் மாவட்டம். நான் தற்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்பு, நான் பரமணன் பேசுகிறேன். என்னை தேவலோகத்து மரம் என்று அழைப்பார்கள். என்னை தமிழர்களின் அடையாளம் என்று கூட அழைப்பார்கள். கற்பக தரு என்றும் அழைப்பார்கள். நான் தரும் நுங்கை சாப்பிட்டால் கோடை காலத்தில் ஏற்படும் வறட்சி வேர்க்குறு நீங்கும். தோளுடன் நுங்கை சாப்பிட்டால் சீதக்கழிச்சல் நீங்கும், தாகமும் தீர்க்கும். பணக்கர் கண்டை ஏதாவது ஒரு விதத்தில் அடிக்கடி பயன்படுத்தி வர அம்மை நோயால் ஏற்பட உடல் வெப்பம் தாகம் போன்றவை நீங்கும். நான் வழங்கும் பதநீரை பருகினால் உடலுக்கு குளிர்ச்சி அடையும். இந்த பதநீரில் சோறு சமைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், கொழுக்கட்டை தயாரிக்கலாம், அவியல் அரிசி கூட செய்யலாம். பழங்கிழங்கை உலர்த்தி இடித்து தேங்காய் உப்பு போட்டு சாப்பிட்டு வர உடலுக்கு பலம் உண்டாகும். பதநீரிலிருந்து எடுக்கப்படும் கருப்பட்டி பழங்கற்கண்டு நோய் தீர்க்கும் தன்மை கொண்டவை. பனைப்பூவை சுட்டி அதில் தேங்காய் எண்ணெய் கலந்து புண்களில் பூசினால் உடனே ஆறிவிடும். என் உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களும் பனம் பழம், பனைக்கிழங்கு, பனை ஓலை, குருத்து பனை கருக்கு, பனைப்பால், முற்றிய மரம் ஆகிய அனைத்துமே பயன் தரக்கூடியவை. நான் உடலுக்கு ஊட்டச்சத்தையும் குளிர்ச்சியையும் தருகிறேன். துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவையை தருகிறேன். பனை மரத்தின் பால் தெளிவு எனப்படும். சுண்ணாம்பு கலக்காமல் இதனை கல் என்பார்கள். இதனை உடல் வலிமை பெறும். பழம்பழம் சிறந்த சத்துணவாகும். சத்து நிறைந்து சுட்டு சாப்பிடலாம். பனைக்கொட்டையை மிருதுவான மண் அல்லது ஈர மண்ணில் புதைத்து வைத்து இலை வந்தவுடன் தோண்டி எடுத்தால் கிழங்கு கிடைக்கும். அதனை வேக வைத்து சாப்பிட்டால் உடலுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். பனை மரத்தின் அடிபாகத்தை வெட்டினால் நீர் வரும். அதனை படை சொறி தடிப்பின் மீது தடவினால் விரைவில் குணமடையும். எனது ஓலை வீட்டுக்கு கூரையாக பயன்படுகிறது. அந்த வீட்டில் வெப்பம் இருக்காது. இந்தோனேஷியாவில் எனது ஓலையை பேப்பராகவும் எட்டு புத்தமாகவும் வைத்திருக்கிறார்கள். பனை குருத்திலிருந்து வரும் சாறு கண்களில் உள்ள புண்ணை ஆற்றும். எனது கயிறு பிரஷ் போன்ற பொருட்கள் என்னிடமிருந்து தயாரித்துக் கொள்கிறார்கள். எனது வெள்ளம் பனைக்கற்கண்டு வாத பித்தம் நீக்கும், பசியை தூண்டும், நுரையீரல் மற்றும் தொண்டை பாதிப்புக்கு சிறந்த மருந்தாகும். இரும்பு சத்தம் மிக்கது. பாலில் பனைக்கற்கண்டு சேர்த்து உண்டால் உடம்புக்கு சக்தியை தரும். இவ்வளவு நன்மைகளையும் தரும் என்னை வாழவிடுங்கள், வாழவிடுங்கள், வாழவிடுங்கள். நீங்களும் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.